சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு உதவிய உடையாள் என்பவரை பற்றி சொன்னீர்கள். இன்னொரு வீரப்பெண் குயிலி என்பவரும் வீரகாவியத்தை படைத்தார் என்று சொன்னீர்களே, அவர் செய்த அந்த வீரச் செயல் என்ன தாயே? வினவினான் சிறுவன் சிவா, இந்த வீரப்பெண்ணின் உள்ளத்து உறுதியை எப்படி சொல்லுவது? வாழ்வதற்காகவே உணவு உண்கிறோம், சிலரோ உணவுக்காகவே வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இந்த பெண்ணோ உணர்வுக்கு மதிப்பளித்தவளாயிற்று. மானமும் வீரமும் மங்கையின் சொத்து என்றல்லவா காட்டினாள். அவள் செய்த அந்த செயல்தான் என்ன, தன் உயிரும் உடலும் அந்த கணத்தோடு முடிந்துவிடும் என்பது தெரிந்தும் பிறர் நன்மைக்காய், தான் சார்ந்த மக்களின் விடுதலைக்காய் ஒரு தியாகத்தை நிகழ்த்தி காட்டினாளே. அவள் செய்த அந்த செயலை ஒரு வீர பெண் நிகழ்த்திய முதல் தற்கொலை படை தாக்குதல் என்றே சொல்லிவிடலாம். 1780 தான் திரட்டிய படைகளுடன் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கையை மீட்க புறப்பட்டாள் வேலுநாச்சி. ஆனால் எடுத்தவுடனேயே அவள் சிவகங்கையை அடைந்து விடவில்லை. பிரெஞ்சு தளபதிகள் மூலம் நவீன போர் பயிற்சியும் பீரங்கிகளும் வெடிமருந்தும் கொண்டிருந்த ஹைதர் அலியின் ஒரு படைப்பிரிவு இப்போது வேலுநாச்சிக்கு உதவியாய் வந்தது. திண்டுக்கல்லில் இருந்து வேலுநாச்சி படையெடுத்து வருவதை அறிந்த நவாபும் கம்பெனியாரும் அவர்களை நடுவழியிலேயே தடுத்து நிறுத்த உத்திகளை வகுத்தார்கள். இதை அறிந்திருந்த மருது சகோதரர்கள் தங்கள் படையை ஒன்றாக கொண்டு செல்லாமல் வேறு வேறு திசைகளில் நான்காக பிரித்து அனுப்பினார்கள். திருப்புவனத்தில் நவாபின் அடியாள் மல்லாரி ராவ் முதலில் கொல்லப்பட்டான். அவனது படைகள் பின்வாங்கி ஓடின. அது முதல் வெற்றி. திரிபுவனமே சிவகங்கையின் எல்லை. அங்கே தங்கள் படையை நிறுத்திவிட்டு மருது சகோதரர்களும் வேலுநாச்சியும் சோழவந்தானுக்கு வந்தார்கள். அங்கிருந்து வண்டியூர் கடந்து சிலைமானுக்கு வந்தார்கள். அங்கே மல்லாரி ராவின் சகோதரன் ரங்காராவ் அண்ணன் கொலைக்கு பழிவாங்க எதிர்த்தான். அவனும் சின்ன மருது கரங்களால் மாய்ந்தான். அடுத்த இலக்கு சிவகங்கை எல்லையில் உள்ள மானாமதுரை. அங்கே கர்னல் மார்ட்ஸின் படையுடன் மருது சகோதரர்கள் போரிட்டார்கள். மருதுவின் படைகளில் இழப்பு ஏற்பட்ட போது கள்ளர் படையும் பிரான்மலை இராணுவ படையும் உதவிக்கு வர ஆங்கில படை மானாமதுரையை விட்டு ஓடியது. அடுத்த வெற்றி. இப்போது அவள் படை 3 பிரிவாக களத்தில் இறங்கியது. ஒரு பிரிவு வீர தளபதிகள் மருது சகோதரர்கள் தலைமையில் காளையார் கோவிலை மீட்ட சிவகங்கையை சுற்றிலும் உள்ள எல்லை பகுதிகள் தங்கள் வசம் வந்த பின்பே சிவகங்கை கோட்டைக்குள் புக முடிவு செய்தாள் வேலுநாச்சி. இப்போது வேலுநாச்சியின் தலைமையில் சிவகங்கை கோட்டைக்குள் மறைத்து வைத்த ஆயுதங்களுடன் மாறுவேடத்தில் புகுந்தது ஒரு பிரிவு. அது விஜயதசமி நன்னாள். விஜயதசமியில் பெண்கள் வழிபட கோட்டைக்குள் ஒவ்வொருவராகச் சென்றபோது அந்த பெண்களினூடே வேலுநாச்சியும் அவளின் பெண்கள் படையினரும் மறைத்து வைத்த ஆயுதங்களுடன் கலந்திருந்தார்கள். அவர்களில் ஒருத்தியாய்ச் சென்றாள் குயிலி என்ற வீர பெண். அவள்தான் எவரும் செய்ய துணியாத அந்த செயலை செய்தாள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தை